वेलकम टू द ऑल फ्रेंड्स सपोर्ट द व्यवसायम सब्सक्राइब द चैनल। வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விவசாயத்தோன் தினேஷ். நாங்கள் பார்த்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை போகிறனால ரெண்டு நாளைக்கு வந்து அப்டேட் போட முடியும்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் புண்ணியத்தில் சிறப்பு தரிசனம் பண்ணியாச்சு. ரெண்டு நாளாக போயிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கிலேருந்து அப்டேட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு நண்பர்களே, டூ டேஸாக பார்த்தீங்கன்னா அனைத்து நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்துன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு 10-20 பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி ரேட் என்ன ரிட்டர்ன்ட்டு நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர்த்து சொல்ல முடிச்சது, மீதி நண்பர்கள் ரேட் சொல்ல முடியலைங்க. ஏன்னா நாங்களே பாத யாத்திரை போக பார்த்தீங்கன்னா நம்ம பெயினில் அப்படியே போயிட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நான் சொல்ல முடியலைங்க. இன்றைக்கி டுடே அப்டேட் பார்த்தலாம் நண்பர்களே. ஏன்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி ஒரு அப்டேட் சொல்கிறது வந்து ஒரு சாத்தியப்படாத ஒன்றுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பழனி போகிற வழி இல்லைங்க, கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு விவசாயி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் விவசாய பயன்பாட்டுக்காக அந்த வண்டி வாங்கிக்கிறாங்க. இது வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மானியம் கொடுக்குறாமங்க விவசாயத்துக்கு, ஓன் விவசாயத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்னு சொல்லுவாங்க, டிஸ்க் ஓட்டுறோம்பாங்க. இந்த டிஸ்கில் மாட்டிங்க இந்த தலை தாம்புதெல்லாம் வந்து இத்து போயிருங்க, ரோடு விட்டால் இத்து போயிரு, அடுத்து வந்து நெல் நடுறது தான், என்ன வேணால் பண்ணலாங்க என்பதே அந்த மாதிரி வண்டி தான் இருக்குது. இது வந்து ஓன் யூஸ்க்கு அவ அந்தந்த விவசாயி அவையில் பயன்படுத்திக்கலான்னு சொல்லி அவர் வந்து இது டிராக்டர் வாடகைக்கு விட்டால் 1500 கேட்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் அந்த மாதிரி தான் போதாமாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 200-250 கண்டிஷன் தான் போகுது. ஆனால் நம்ம ஓன் யூஸ் ஓட்டிக்கலாம் போட்டு அவர் ஓட்டிருந்தாருன்னு அப்போ எடுத்து வீடியோங்கிறது பாருங்கள். அவரே வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரைக்கும் இந்த மாதிரி ஓட்டலாம் அந்த விவசாயிட்டு ஆலோசனைனப்போ 4 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரைக்கும் ஓட்டலாம்னு சொல்கிறாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் இருந்தால் போதுங்க. இது வண்டி கையில் எக்ஸல்ற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. வீல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உள்ள டிஸ்க்கில் வெட்டிக்கிட்டே போகுதுங்க. உள்ள தலை ராம்பு எதாவது சுத்தமாக வெட்டிகிட்டே வண்டி போகுதுங்க. இது வந்து நம்ம ரிஸ்க் இல்லைங்க, அது வந்து ஸ்டெப்பாட்டு இருக்குது, மேலே அறிவாக நின்றுக்கலாங்க, நம்ம காட்டுக்குள்ளே நிற்கலாம் நின்றுக்கலாங்க. கையில் வந்து எக்ஸல்ட்ருங்க. சரி நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழனி போகிறப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தேங்க. அதனால் வந்து உங்களுக்கு தெரியணும் ஓட்டு தெரியப்படுத்தணும் நண்பர்களே. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா திருப்பூர் தனசரி மாதிரி பற்றி பார்க்கலாங்க, விவசாயம் பற்றி அனைத்தாலும் பார்த்துட்டுருக்கறங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்துடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா போகிற வெளில எடுத்து பார்க்குறக்கு ஒரு நேச்சுரலாக இருந்ததுங்க, அதை எடுத்துங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுங்க. சரி நண்பர்களே, வாங்க டைம் ஆச்சு, டுடே அப்டேட் பார்த்துடலாங்க. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 5-6 பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 27 ரூபா வந்து விலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பொருள் தட்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 14 முதல் 15 கிலோ எடை கொண்ட பை பார்த்தீங்கன்னா 300 முதல் 330 வரை விற்பனையாச்சுங்க. மக்காச்சோள கருது பார்த்தீங்கன்னா ஒரு கருது பச்சைக்கருது 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் மக்காச்சோள கருது விற்பனையாச்சுங்க. பீர்க்கங்காய் 14 முதல் 15 கிலோ எடை கொண்ட கட்டு பீர்க்கங்காய் கட்டு பார்த்தீங்கன்னா 330 ரூபாயிலேருந்து 390 வரையிலும் பீர்க்கங்காய் விற்பனையாச்சுங்க. புடலங்காய் பார்த்திங்கன்னா 14 முதல் 15 கிலோ எடை கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 260 ரூபாய் வரைக்கும் புடலங்காய் விற்பனையாச்சுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 14 முதல் 15 கிலோ எடை கொண்ட தக்காளி பார்த்திங்கன்னா சாகோ தக்காளி இருந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டி 200-210 பட்டத்தக்காளி எல்லாம் 100-150-160 வரைக்கும் விற்பனையாச்சுங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா காய் தெளிவாக இருந்தால் பை நட 16 கிலோங்க. விற்பனை வேலை பார்த்திங்கன்னா 200 ரூபாதுன்னு பச்சை மிளகா. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ரேட் இல்லைங்கன்னு பொருள், அது கடந்த ஒரு மாதமாக ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குதுங்க. பாகற்காய் பார்த்திங்கன்னா பை 400-450 கிலோ 23 கிலோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போகுதுங்க. பார்த்திங்கன்னா தை போஸ்துக்குலாம் வந்து விலை ஏறும் எனக்கு பண்ணோம், சரிங்க. தை பொங்கலுக்கு இதுக்கு எல்லாமே விலை ஏறலைங்க. சிறிய காயில் 10ங்க, நடுத்தர காயில் 5, பெரிய காயில் 18ங்க. முருங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 40-50ங்க, கிலோ 24 ரூபாய்ங்க. பப்பாளி 10 கிலோ எடை கொண்ட பாக்ஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா
பாக்ஸ் 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. மழைக்காலங்காட்டி பப்பாளி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விலை இறக்கமாக தான் போயிட்டு இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி கிலோ 47ங்க, செகண்ட் குவாலிட்டி 35, தேர்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி 27 கிலோ முதல் 30 கிலோ எடை கொண்ட முள்ளங்கி பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்ததுன்னா 600 to 650 வரைக்கும் முள்ளங்கி விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி முள்ளங்கியில் 400க்கும் பெரிய கிழங்குகள் பார்த்திங்கன்னா 300க்கும் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி பச்சை இஞ்சி பார்த்திங்கன்னா கிலோ 30 முதல் 40 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அதே காய்ந்த இஞ்சி 100 முதல் 120 வரையிலும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு சில இந்தியில் 130க்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் விவசாயிகள் கொண்டு வருங்காய் பார்த்திங்கன்னா 50 கிலோ மூட்டை பார்த்திங்கன்னா 180 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு பூசணிக்காயில் இந்த வருஷம் ரேட் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு நண்பர்களே. சுரைக்காய் பார்த்திங்கன்னா 14 முதல் 15 கிலோ அடிக்கின்ற சுரைக்காய் போய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வந்தால் 150லேருந்து 180 வரைக்கும் சுரைக்காய் விற்பனை ஆகுதுங்க. மாங்காய் பார்த்திங்கன்னா பச்சை மாங்காய் பார்த்திங்கன்னா கிலோ 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் மாங்காய் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ சாரிங்க கிலோங்கிற பை பார்த்திங்கன்னா பச்சை வெங்காயம் நாற்றுக்காய் இருந்தாலும் சரி பட்டை வெங்காயம் இருந்தாலும் சரிங்க பச்சை வெங்காயம் பை 600லேருந்து 800 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தெளிவான காய்ங்க. பட்டை வெங்காயம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா 1200க்கு மேலே விற்பனை ஆகுதுங்க. சரியான காய் வறுத்து வர்றதில்லைங்க. பையின் நடை பார்த்திங்கன்னா 25 கிலோங்க. பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ 47, 48, 50க்குள்ளேங்க. செகண்ட் குவாலிட்டி 40ங்க. தேர்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் 25க்கும் கிடைக்குதுங்க. முட்டைக்கோஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 26ங்க. செகண்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா 18. தேர்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் சிறிய கிழங்குலாம் பார்த்திங்கன்னா கிலோ 10 ரூபாயிலேருந்து முட்டைக்கோஸ் கிடைக்குதுங்க. ஹோல்சேல் ரேட்டில் வாங்குற அப்படி இருந்தால் இந்த 26, 27 முட்டைக்கோஸே பார்த்திங்கன்னா 24 ரூபாய் தரலான்னு சொல்கிறாங்க. கேரட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 60 to 70ங்க. செகண்ட் குவாலிட்டி 40 to 50. தேர்ட் குவாலிட்டி கேரட் பார்த்திங்கன்னா வெட்டுக்கிழங்குகள் 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் கேரட் கிடைக்குதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ அடங்கிட்ட மூட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்காய் இருந்தால் தெளிவான காய் இன்றைக்கி வந்து மூட்டை 200 ரூபா விற்பனை ஆச்சுங்க. மற்ற காயெல்லாம் வந்து 150 கூட விற்பனை ஆச்சுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 130ங்க. செகண்ட் குவாலிட்டி பூண்டு 100ங்க. தேர்ட் குவாலிட்டி பல்ல பூண்டுகள் பார்த்திங்கன்னா கிலோ 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் பூண்டு விற்பனை ஆச்சுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கிலோ பார்த்திங்கன்னா 50 to 60ங்க. சில்லறை விற்பனை சிறிய பழம் 1 ரூபாய்ங்க, நடுத்தர பழம் 2 ரூபாய்ங்க, பெரிய பழம் 3 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட காலிஃப்ளவர் மூட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூ வந்தால் 300 to 350க்கும் செகண்ட் குவாலிட்டியெலாம் பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டுக்கும் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை சிறிய பூ 30, பெரிய பூ 40ங்க. கத்திரிக்காயில் ஒரு தொடர்ந்து விலை இறக்கமாக தான் போயிட்டுருக்குதுங்க. பையின் நடை பார்த்திங்கன்னா 22 கிலோ வருங்க. வரி கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 400 to 500ங்க. பவானி 600 to 800க்கு கத்திரிக்காய் விற்பனை ஆகுதுங்க. எல்லாமே பையின் நடை பார்த்திங்கன்னா 22 கிலோங்க. கொத்துமலத்தில் பார்த்திங்கன்னா கட்டு மலையடி கெட்டாக இருந்ததுன்னா கட்டு 3 to 5, நல்லா வரத்தலையே தெளிவாக இருந்ததுன்னா 10 ரூபாய்க்கு மற்ற கொத்துமல்லி விற்பனை ஆகுதுங்க. விவசாயிகள் கொண்டு வரத்தில் 3 to 5, தெளிவானத்தில் 10. கடைக்காரர்கள் பார்த்திங்கன்னா வாங்கி ஹோல்சேல் ரேட்டில் பார்த்திங்கன்னா 13, 14 வரைக்கும் விற்கிறாங்க. வாழைத்தார் 160 பழம் கொண்ட வாழைத்தார் 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சிறிய வாழைத்தார்கள் பார்த்திங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 250 கூட விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய் பார்த்திங்கன்னா பையனால 20 to 22 கிலோ வருங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் இருந்தால் தெளிவான காய் 350லேருந்து 400 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காயில் இந்த கடந்த ஒரு வாரமாக ரேட் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டே போயிட்டுருக்கு நண்பர்கள். பீட்ரூட் 27 கிலோ முதல் 30 கிலோ எடை கொண்ட பீட்ரூட் போய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் வந்தால் 350 to 400க்கு விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா 300, 250 அந்த விற்பனை போயிட்டுருக்குதுங்க. பீன்ஸ் பார்த்திங்கன்னா பையின் நடை பார்த்திங்கன்னா 20 to 22 கிலோ வருங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் வந்துனா 350 to 400க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் வந்து விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காய் 14 முதல் 15 கிலோ அடங்கிட்ட கொத்தாரங்காய் போய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தாரங்காய் இருந்ததுன்னா காய் தெளிவான காய் 400 to 450 வரையும் கொத்தாரங்காய் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி கொத்தாரங்களாம் பார்த்தீங்கன்னா 350க்கு கூட விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் தெளிவான வெண்டங்காய் இருந்தால் 550 ரூபாய்க்கு வெண்டங்காய் விற்பனை ஆகுதுங்க. காய் வந்து மொத்தம் இல்லாமல் மேல் காய் மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும்ல, அப்போ தான் வந்து வெண்டங்காய் 550 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பை நடை பார்த்திங்கன்னா 14 to 15 கிலோங்க. சரி என்பது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் பார்த்துருக்குறேங்க.
நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறத மட்டும் விடாமல் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் வந்து அனைத்து விவசாய நண்பர்களும் தெரியப்படும். நினைக்கிறோம் நைட் எங்கள் ஆல்ட்டு நண்பர்களே நான் நேற்று வந்து சில நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தீங்க அப்டேட்டு. நான் நைட் ஒரு அஞ்சாறு பேர்த்து சொல்ல முடிஞ்சு மீதி வந்து அப்டேட் போக சொல்ல முடியலைங்க. வேணும்னா முடியாது இல்லைங்க. அந்த மாதிரி இருந்தது நண்பர்கள் தினேஷ் அந்த ஃபோன் பண்ணி அட்டனா நண்பர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சாரிங்க எடுக்க முடியாததுக்கு. மீண்டும் ஒரு விவசாயம் சந்திப்போம். விவசாயம் காப்போம், வளர விவசாயம் நன்றி.